குஜராத் மாநிலத்தில் ஆனந்தில் ஏற்பாடு செய்திருந்த அகில இந்திய இயற்கை விவசாயம் சார்ந்த கருத்தரங்கில் பங்கேற்று பேசுகிறாரு. இந்தியா முழுவதுமே 8 லட்சம் விவசாய பெருமக்கள் காணொலி வாயிலாக அதை பார்த்துருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரை 2 இடத்துல, குறிப்பாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் இங்கே நடந்த விழா, தஞ்சாவூரில் நம்முடைய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை நடத்துறதுனால நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களுக்கு வந்து பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்தாங்க. இந்த நிகழ்ச்சியை தாண்டி இந்த இயற்கை விவசாய கருத்தரங்கில் இயற்கை விவசாயம் சார்ந்த நண்பர்கள் அந்த மேடை கலைத்து அவர்களை பேசவும் சொன்னோம். இந்த அரங்கத்தில் பெரும்பாலான பொதுமக்கள், விவசாய பெருமக்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் வந்து பாரத பிரதமர் பேசியதை கேட்டது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய சயின்டிஸ்ட் விவசாயிகள் பேசுவதை கேட்டாங்க. பாரத பிரதமர் சொல்லியிருப்பது பேக் டு பேசிக்ஸ் என்று சொல்வது போல நம்ம எல்லோருமே இந்த ரசாயன உரம் சார்ந்த வாழ்விலிருந்து திரும்ப இயற்கை விவசாயம் சார்ந்த வாழ்க்கைக்கு நம்மளை மாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசு முயற்சி எடுக்கணும். மாநில அரசு ஆரம்ப கட்டத்தில் ஒரு பஞ்சாயத்து இருக்கக்கூடிய ஒரு முழு பஞ்சாயத்தில் ஒரு கிராமத்தை மட்டும் இயற்கை விவசாயம் சார்ந்த கிராமமாக மாற்ற முயற்சி பண்ணணும். சிறு குறு விவசாயிகள் முழுமையாக மாறாமல் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து முழுமையாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நம்முடைய பேச்சில் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கு கூட நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஐயா அவருடைய திருக்குறளை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. மிக அற்புதமான நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி இது. அந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லா விவசாய பெருமக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பயனடைந்திருப்பாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்பிக்கை. பத்திரிகை நண்பர்களும் பிற கேள்வி இருந்தால் கேளுங்க. பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியை நீடிக்க விரும்புதா விரும்புதா? நீங்கள் கூட்டணியில் என்ன பண்ண போகிறீங்க? அதாவது ஒரே படகுல 2 கட்சி போயிட்டு இருக்கோம். மத்தியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு தெரியும், இதை வந்து ரொம்ப குறுகிய காலத்தை பார்க்கறது கூட எப்போதுலேருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்களோ முக்கியமான மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கிறார். இந்த ஆர்டிகல் 307 ஆரம்பித்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. நேர்கோட்டு பாதையில் பயணம் செய்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதை பாரத பிரதமர் அவர்கள் கூட உங்களுக்கு தெரியும், பல முறை பேசும் பொழுது நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து மேற்கோள் காட்டி தமிழகத்தில் பலனத்தில் பேசியிருந்தார். எந்த குழப்பமே இல்லாத கூட்டணியில் எதற்காக ஒரு கருத்து சொல்லணும், இந்த மாதிரி குழப்பம் வந்துருக்காங்க. எங்களை பொறுத்தவரை நேர்கோட்டு பாதையில் சகோதரர்களாக பயணித்திருக்கிறார். மத்திய அரசை எதிர்த்து எந்த ஒரு விவசாயம் கூட உண்மையாலும் போராடவில்லை. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இங்கிருந்து போய் அங்கே போராட்டம் பண்ண விவசாயிகள்லாம் யார்? ஆடி காரில் பயணம் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து மத்திய அரசு எதிர்த்து ஒரு போராட்டம் செய்கிறாங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் அது விவசாயிகளுடைய போராட்டமாக நீங்கள் எடுத்துக்கணும். சரி, விவசாய சட்டத்துக்கே வரலாம். இந்த விவசாய சட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் அமலில் இந்த சட்டம் ஆல்ரெடி இருக்குது வேறு வேறு ரூபத்தில். பக்கத்து ஸ்டேட் கேரளாவுக்கு போயிட்டீங்கன்னா மண்டி அரசியல் கிடையாது, பீகார் போயிட்டீங்கன்னா மண்டி அரசியல் கிடையாது, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒரு இடத்துல இருக்குது. எல்லோருமே இந்த விவசாய சட்டத்தினுடைய 3 சட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 20 பகுதியில் சட்டம் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருக்குது. ஆனால் முழுமையாக நாடு முழுவதுமே விவசாய சட்டத்தை இந்த ஃபார்மில் கொண்டு வரணும்னு பாரத பிரதமர் சொல்லும்பொழுது இதற்கான எதிர்ப்பு குரல் வந்தது பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி 3 பகுதியில். பாரத பிரதமர் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த சட்டத்தினுடைய புரிதல் சரியில்லாமல் தான் விவசாய நண்பர்கள் சில இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. அவர்களுக்கு வந்து சட்டத்தை முழுமையாக புரிய வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுத்து கூட சில இடத்துல முடியாமல் போயிடுச்சு. அதனால் விவசாய நண்பர்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் வர வேண்டாம் என்று வாபஸ் வாங்கணும்னு சொல்லி இந்த சட்டம் இந்தியாவில் எங்கேயுமே ஒரு பகுதி கூட நடைமுறையில் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை எடுத்துக்கணும். இது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் ப்ரொசஸ். தமிழகத்தை பொறுத்தவரை எந்த விவசாயியுமே இப்போ உங்கள் ஊர் நான் உட்கார்ந்துருக்கிற ஊர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு பேர் போன ஊரே நீங்கள் நானும் வந்திருக்கிற நாமும் முட்டை கோழி பக்கத்தில் மாவட்டம் போயிட்டோம்னா ஈரோட்டில் மஞ்சள். ஸோ எந்த விதத்தில் விவசாய சட்டத்தில் நம்ம கொண்டு வந்த சட்டம் வாபஸ் வாங்கியிருக்கக்கூடிய சட்டம் எந்த விதத்தில் நடைமுறை இல்லைன்னு நீங்கள் சொல்லணும்.
ஆனா முழுமையாக ஆர்கனைஸ்டு பேக்கேஜா கொண்டு வருவதற்கு சில விவசாய நண்பர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுவும் கூட ஒரு புரிதல் இல்லாத காரணம். விவசாய சட்டத்தை பத்தி ஒரு விவசாயி எங்க அப்பா அம்மா ஆடு மாடு வித்து அந்த காசுல படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரா உட்கார்ந்து பேசணும். நம்ம யாருமே வந்து தஞ்சாவூர்லேருந்து ட்ரெயின் ஏறி சென்னை வந்து 20 கம்பெனி நடத்தி அந்த கம்பெனி மூலமாக ஆதாயம் பண்ணிக்கிட்டு விவசாயம் நான் செய்கிறனால தான் தமிழ்நாட்டுக்கு கூடிய ஒரே அரசியல்வாதி நேற்று சாயந்தரம் என் தோட்டத்தில் போய் மாடிய கண்ணு போலின்னு பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறேன். ஆட்டுக்குட்டி என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்கன்னு நேற்று நான் வியாபாரி கூப்பிட்டு பார்த்துட்டு வரேன். அதனால் நான் வந்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு புறத்தில் ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது. விவசாயம் செய்கிற விவசாயியுடைய பிரச்சனை எனக்கு தெரியும். இந்த நாடு 10 வருஷம் கழிச்சு விவசாயம் எப்படி போகும்னு தெரியும். அந்த ஆதங்கத்தில் தான் நம்ம பேசுகிற ஒரு ஒரு பேச்சு. எங்ககிட்ட எந்த கார்பரேட் கம்பெனியும் கிடையாது. பேருக்கு வந்து ஒரு பச்சை துண்டை போட்டுட்டு வருஷத்துக்கு 2 டைம் போராட்டம் நடத்தி விவசாயத்தை பற்றி கருத்து சொல்கிற ஆள் நான் கிடையாது. விவசாய சட்டம்னா என்னன்னே தெரியாமல் சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்நாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போய் சொன்னார். அவர் விவசாயம் பண்ணியிருக்காரா? அவர் பால் கறந்துருக்காரா? அவர் விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? நான் அடிப்படையில் விவசாயி. இன்னைக்கு நீங்கள் தோட்டம் வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் பார்ப்போம், என் தோட்டத்தை என்ன நடக்குது நீங்கள் வந்து பாருங்கள். அந்த ஆதங்கத்தில் தான் பேசுகிறோம். இது குதர்க்கமாக நம்ம பேசலாம். நீங்கள் ஒரு சேனலாக இருக்கலாம், சண்டை போடலாம், அதெல்லாம் ஓகே. 10 வருஷம் கழித்து இந்த விவசாயியுடைய உணவை நீங்கள் உண்ணணும், உங்களுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா புரிஞ்சிக்கிட்டு நம்ம பேசுகிற விவசாயத்தை பற்றி கேள்வி. அரசியலுக்காக இதை பேசாதீங்க. அவங்கெல்லாம் கார்பரேட் கம்பெனி நடத்தி நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. கடைசியாக பாதிக்கப்படுற விவசாயி மட்டும்தான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒரு நாள் காலம் ஒரு நாள் விவசாயிகள் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த திட்டங்கள் மத்திய அரசு வந்து வேறுன்னு கேட்பாங்க. அன்னைக்கு இந்த சட்டம் ஏதோ ஒரு விதத்தில் வரத்தான் போகும். அந்த விவசாயிகள் கேட்கத்தான் போகிறாங்க. ஏன்னா அது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கத்தான். சார், மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசு பல்வேறு விருதுகள் நான் மத்திய அரசு மாநில அரசு விருது கொடுக்கல. எங்கேயாச்சும் நல்லா வேலை செய்கிற பியூரோக்ராட்டை கொடுக்கணும். அதாவது ஒரு மாவட்டத்தில் ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ, அதாவது எங்கள் மாவட்டத்தில் வந்து யாருமே பொது இடத்துல வந்து இயற்கை உபதைக்காக போகலை அப்படின்னா மத்திய அரசுக்கு வருது. இதை வந்து ஒரு கோட்டையில் அமர்த்து கொண்டு ஒரு 15 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாம் நான் தான் செஞ்சேன், எல்லாம் நான் தான் செய்வேன். இது தமிழர்களுக்காக, தமிழக மக்களுக்காக, அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் செய்வதற்காக. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாம் ஆதாரப்பூர்வமாக பேசணும். நேற்று பாச்சலூர் மறையில் 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தை, என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மாவட்டத்தினுடைய இளைஞர் அணியினுடைய அவருடைய தங்கை மகள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பின்னாடி 50 மீட்டருக்கு பின்னாடி எரிச்சு கொண்டிருக்கான், எரிச்சு கொண்டிருக்கான். எல்லாம் தமிழகத்தில் நம்ம கேட்டதே கிடையாது. எல்லாம் தமிழகத்தில் ஒரு ஸ்கூலுக்கு 50 மீட்டருக்கு பின்னாடி ஒரு கல் ஒரு சாலைக்கு போகிற ஒரு ஒரு குழந்தைய எரிச்சு கொண்ட சம்பவத்தை பார்த்தது கிடையாது. மத்தியான சாலையில் என்னப்பா இந்த பாப்பா சாப்பிட்லின்னு பார்த்துட்டு நேற்று அந்த எஸ்பிடியும் டிஒய்எஸ்பிட்டி பேசுறலாம்னு நான் சொல்லுவேன். அதே போல் ஒருத்தரோட தலையை வெட்டி எடுத்துட்டு அதை வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நடந்து போய் இதற்கு முன்னாடி கொல்லப்பட்ட ஒரு சமாதியில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இதையெல்லாம் தமிழகத்தில் என்ன சொல்லுவீங்க? போய் நம்மளுடைய காவல்துறை நல்லா இருக்குன்னு முதலமைச்சருக்கு பாராட்ட சொல்கிறீங்களா? நான் வந்து முதலமைச்சரை பாராட்டுற பிஸ்னஸில் இல்லை. நேர்மையாக நாணயமாக அரசியல் செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி காலத்தில் இருக்கு. தப்பு செஞ்சாங்கன்னா தப்புன்னு தான். அதாவது மாரிதாஸ் அவர்கள் மீது போட்ட கருத்து தேச துரோகம். நான் முதல்ல இருந்து என்ன சொன்னேன், இந்த ட்வீட்டில் என்ன கருத்து இருக்குன்னு சொன்னேன். என்ன எத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எடுத்து பேசினாங்க, எல்லாம் சரி எல்லாம் சரினாங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஜட்மெண்ட்டை படித்து பார்த்துக்கலான்னு தெரில. கடைசி பேரால் அந்த ஜட்ஜி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப காமிக்கலான்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருப்பார். அதாவது ஜோக்கு மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு இந்த முழுமையாக கொடுத்த தீர்ப்பை படித்து பாருங்க. இவர்களை பொறுத்தவரை இப்படியெல்லாம் நீங்கள் கேஸ் போடுறீங்க, இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது சகோதரர் நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு எப்படி என்னை சொல்ல சொல்லணும், எப்படி நான் சொல்லணும்? இதுவரைக்கும் ஸ்கூலில் இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. ரவுடிக்கு ஓப்பனாக வெளியே சுற்றியிருக்காங்க. ஒரு ரவுடி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னால் 350 அருவாள், 4 லாங்கு, 20 பட்டாக்கத்திலிருந்து போலீஸ்காரங்க வெளியே நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் மீட் போலீஸ்காரங்க நடத்தும் பொழுதே அந்த லான் ஆர்டர் சரியில்லை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? லான் ஆர்டர் சரியாக இருந்தால் ஒரு போலீஸ் ரைட் நடத்தும் போது வீட்டில் எதுக்கு பட்டா கட்டி லாங் இருக்கணும்?
சார் மத்திய அரசுடைய சார் எங்களுடைய வந்து வெரி சிம்பிள் கருத்து சுதந்திரத்தினுடைய குரவலையை வந்து இந்த மாநில அரசு வெளிக்கும் பொழுது அது சகோதரர் மாரிதாசாக இருந்தாலும் சரி உங்க டிவி சேனலா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நாங்க சப்போர்ட்டுக்காக தான் வரோம் ஏன்னா ஜனநாயகத்துல கருத்துடைய குரவலையை வழி கசிக்க கூடாது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இந்த செடிஷனு தேச துரோகம் குண்டாட்டு இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ட்வீட்டுக்கெல்லாம் போடுறாங்க இந்தியாவில் எங்கேயுமே நடக்கிறது கிடையாது அதே பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக சார் மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்களை சார் மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்களை மாநில அரசு அவங்களுடைய திட்டமாக காட்டிக்கிறாங்க அல்லது மத்திய அரசுடைய திட்டங்களை இருட்டடிப்பு செய்கிறாங்களா தமிழகத்தில் எப்படி இருக்கு சார் மத்திய அரசுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற விதம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வடிவமைத்து அதற்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கு சாதாரண வேலை கிடையாது மோடிஜி கொண்டு வந்தது அனைத்துமே புதுமையான திட்டம் நம்ம காலையிலேருந்து பேசணும் யூரியாவிலிருந்து 6000 ரூபாய் கிசான் சம்மான் நிதியிலிருந்து ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தை வடிவமைத்து செயல்படுத்திட்டாங்க மாநில அரசை பொறுத்தவரை புதுமையான திட்டத்தை கண்டுபிடித்து அதை வடிவமைத்து செயல்படுத்தும் பொழுது தான் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் தமிழகத்தில் என்ன புதுமையான திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க 6 மாதம் ஆச்சு ஒரு புதுமையான திட்டம் மக்கள் நலனுக்காக நாங்களே யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே வந்து வந்த திட்டத்துக்கு லேபிள் கட்டுறாங்க அல்லது மத்திய அரசு குறை இதுதான் நடந்துட்டு இல்லம் தேடி கல்வி அது புதிய கல்விக் கொள்கை இல்லையா மலிவு மருந்தகம் மக்களை தோடி தேடி மருந்து போறவங்க அது புதிய இல்லைங்களா எல்லாமே இருக்கிறதா ரீபேக்கேஜ் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது டைரக்டர் பார்த்தீங்கன்னா சரக்கு இல்லைன்னா ஆங்கில படத்தை பார்த்து காப்பி அடிச்சு டப்பிங் பண்ணி ரீமேக் பண்ணுவோம் தமிழக அரசை பொறுத்தவரை மோடி கவர்மெண்ட்டுடைய படத்தை பார்த்து அதை டப்பிங் பண்ணி ரீமேக் பண்ணி தமிழக தேட்டரில் ஓட்டிட்டு அதை தான் சிம்பிளாக சொல்லணும்னா தமிழக அரசு தான் பண்ணிடுவோம் இதை வந்து கேட்டோம்னா நேற்று பார்த்தா யாரோ ஒரு அமைச்சர் ஒரு பேர் காந்தின்னு சொல்கிறாங்க சத்தியமாக ஒரு பேர் நேற்று நான் கேள்விப்பட்டேன் காந்தின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறார் அவங்க 1994 கள்ளச்சாராயம் காய்ச்சினதுக்காக அம்மையார் ஜெயலலிதா புரட்சித் தலைவி அம்மையாரால் கைது செய்யப்பட்டு குண்ட ஆட்டில் உள்ளே போன ஒரு மனுஷன் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியாக வந்து என்னை வந்து குறை சொல்கிறாங்க அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொருத்தரை பற்றி குறை சொன்னால் தகுதி பூத்து கேப்சர் பண்ணவங்களாம் எனக்கு அமைச்சர் அதே போல் அந்த தொகுதியை சொன்ன காந்தி அவர்கள் வந்து கேளுங்க குண்டாட்டு உள்ள போலியான்னு கேளுங்க கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் நண்பர் கேளுங்க அவர்லாம் என்ன தகுதின்னு ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு வந்து காந்தியின் பேரை வச்சுட்டு வாங்கி எடுத்துருக்காரு இதெல்லாம் நீங்கள் ஒன்று கேட்க சார் மாநில லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து தொடர்ந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய வீடுகளில் தொடர்ந்து ரெய்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது பழிவாங்க நடவடிக்கைன்னு நேற்று கூட அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி சொல்லியிருக்காரு நீங்கள் உங்கள் கருத்து என்ன சார் தங்கமணி என்ன சொல்லும்பொழுது சில விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க பிட்காயின்லாம் வச்சிருக்காரு அது வச்சிருக்காரு இது வச்சிருக்காரு நாம் ஏற்கனவே சொல்லியிருப்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன எலெக்ஷன் பிரச்சாரமாக பேசினாரோ அதைத்தான் இன்னைக்கு டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட்டில் நான் பார்க்குறேன் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பேசுனாங்களோ அது டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது உண்மையாலும் பாரதிய ஜனதா கட்சி நேர்மையான முறையில் ஒரு கருத்து சொல்லணும்னா நான் சார்ஜ் ஷீட்டை போடணும் அதுக்கு எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்குற கேள்வி நான் பதில் இவங்க என்ன சம்பந்தம் இவங்க
அப்படியே போய் அந்த வேக்சின் போட்டு போக்குறான். நம்பர் சொல்றது பாருங்க, பக்கத்து மாவட்டமான கரூருக்கு 172,700 வந்திருக்கு, நாமக்கல் 298,100, கிருஷ்ணகிரி 365,100. எந்த மாவட்ட கலெக்டருமே ஷார்டேஜ்னு சொல்லுங்க. அதை குறிப்பாக நம்ம சகோதரர்கள் இங்கிருந்து ஃபாலோ பண்ணி எக்ஸஸாக தான் நாமக்கல் கரூருக்கு அப்படித்தா இருக்கு. இதை வந்து இது சூப்பராக சொல்லுவாங்க, ஆளுகின்ற மனிதனுக்கு எப்படி ஆளணும் தெரியலனா நின்று வாழ்க்கிற மாடு கூட ஆடிக்கிட்டு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும். யார் யாரையே கொண்டு வந்து அமைச்சராக போட்டில் யாரும் நம்ம தேவை நேரம்னு சொன்னாங்க, இவரை விட எல்லா அமைச்சரும் போலாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் சூப்பராக சொல்லியிருந்தார். யாரோ கேட்டாங்க இவர் அமைச்சராக போடுறேன், எங்கள் தம்பி அவர் அமைச்சராக போடலாம், அவரை விட கோளாறானவங்களும் அவ்வளோ பேர் அமைச்சராக இருக்கும்போது ஏன் உதயநிதி ஸ்டாலினை போடுறாரு? இதுதான் நடக்குது, கோளாறு 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 தான் எல்லா பக்கமுமே. அது குறிப்பாக உச்சக்கட்டம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கலாச்சார அரங்காச்சினவங்க குண்டாட்டில் போனவங்கள வெள்ள சட்டை போட வச்சு அரசியல்வாதியாக ஓட்டு போட்டு ஜெயிக்க போய் கிளம்பிச்சா இதையும் சொல்லுவாங்க, இன்னமும் சொல்லுவாங்க. இதான் பிரச்சனை. தேங்க்யூ சார், தேங்க்யூ.